சர்வ வல்லமையுள்ள நம்மளுடைய தேவனுக்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கென்று எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, நம்மளுடைய வேர், அதாவது ஒரு செடி எடுத்துக்கொண்டோம் என்றால் அதை முதலில் நாம் ஒரு விதை விதைக்கிறோம். அந்த விதை வேர் விடுகிறது, அந்த வேர் பறந்து விரிந்து பின்பதாக அந்த செடி முளைத்து துளிர் விடுகிறது, இலைகள் விடுகிறது, பின்பதாக அது பலப்பட்டு பெரிய மரமாகி கனிகளை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளிடத்தில் இருக்கிறதா? கொலோசையர் 2வது அதிகாரம், கொலோசையர் 2வது அதிகாரம் பக்கம் 276வது பக்கம், கொலோசையர் 2வது அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவர் மேலே கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதி கொண்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஒரு செடி அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து எடுத்து பின்பதாக அது வளருகிறது. நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இதை படித்திருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு செடி, அதற்கு மாதிரியாக நாம் இங்கு என்ன பார்க்கிறோம், வாசித்த வசனம், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். நம்மளுடைய வேர் யார் மேல் இருக்க வேண்டும் என்பதை இங்கு நாம் பார்க்கிறோம். வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய வேர், இந்த உலகத்தில் நாம் யார் மேல் வேர் கொண்டிருக்கிறோம்? ஒரு மனிதன் மீதா? நம்மளுடைய முதலாளி மீதா? பலமாக நாம் யாரை கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு என்று நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு செடி எப்படி மண்ணிலிருந்து அதுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துகளையும் எடுக்கிறதோ, நாம் கிறிஸ்து இயேசுவினிடத்திலிருந்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுக்கிறோமா? நம்மளுடைய வேர் அவர் மேல் இருந்து அவர் நமக்கு கூறின காரியங்களை, அவர் நமக்கு காட்டின வழிகளை நாம் பின் சென்றோம் என்றால் நாமும் ஒரு பெரிய செடி போல, வளர்ந்த ஒரு மரம் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடக்க வேண்டும் என்பதை நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு வழி அருகே இருக்கிற செடி இப்பொழுதுதான் அது விதைக்கிறது, இப்பொழுதுதான் அதுக்கு சின்ன ஒரு வேர் வருகிறது என்றால் ஒரு பெரிய காற்று வந்தோடனே அது அப்படியே தூக்கி கொண்டு போயிடும். அந்த செடி அதனால் இருக்க முடியாது, ஏன்னா அதோட வேர் வந்து ரொம்ப சின்னதாக, இன்னும் அது ஊடுருவி அநேக பகுதியில் அது பரவி செல்வதற்கு அது இன்னும் வளரவில்லை. ஒன்று, மேபி அதற்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காததினால் அது வளரவில்லை, அல்லது அதிக காற்று அதன் மேல் வீசினதினால் அந்த செடி பறந்து செல்கிறது, இருந்த இடமும் அறியாதபடி அது செல்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக படர்ந்து அதிகமான வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் நம்மளுடைய வேர் சிறிய இடத்தில் மாத்திரம் ஆழமாக இல்லாமல் இருந்தால்
ஒரு சிறு காத்து மாதிரி ஒரு சின்ன கஷ்டம் வந்தோடனே பறந்து போயிடும். ஏன்னா அந்த வேர் வந்து ஆழமாக ஒரு இடத்தில் இருக்காததுனால ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே ஒரு சின்ன சோதனை வந்த உடனே பறந்து விடுகிறோம். இயேசு என்னை பாதுகாக்கலை. இவ்வளோ நாள் நான் அவரிடத்தில் இருந்தேன், ஆனால் நம்ம வேர் வந்து சின்ன வேராக இருக்கும். சின்ன ஒரு காற்று வந்த உடனே பறந்து விடுகிற வாழ்க்கையாக அநேக நேரத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் எப்பொழுதுமே தேவைப்படுகிறது. சின்ன செடிகளை நாம் பார்த்துருக்கிறோம், அதை சுற்றி ஒரு வேலி போடுவார்கள், அப்பொழுது எந்த மிருகமும் அதை அண்டி விடாதபடிக்கு, அதை சாப்பிட்டு விடாதபடிக்கு, கடித்து விடாதபடிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அதை சுற்றி இருக்கும். கண்டிப்பாக தேவனும் என்ன கூறுகிறார் என்றால், வசனங்களில் நாம் பார்க்கிறோம், உன்னால் எவ்வளவு சோதனை தாங்க முடியுமோ அவ்வளவுதான் உனக்கு சோதனை வரும் என்பதை நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வாசித்திருப்போம். இல்லை, என்னால் இது தாங்கவே முடியலை என்றால் கண்டிப்பாக அந்த ஒரு சூழ்நிலை இல்லை. ஒரு சோதனை வரும் பொழுது அந்த சோதனையை தாங்குவதற்கு, அந்த சோதனையிலிருந்து தப்பி போவதற்கு தேவன் ஒரு வழியை காட்டுவார். அவர் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் நான் வேர் கொண்டு இருக்கிறது என்றால் என்ன? ஒரு செடி, செடி வளர்த்தவர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றி அதற்கு தேவையான உரங்கள் போட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, இன்னொரு இலை முளைத்திருக்கிறதா, சிறு ஒரு குருந்து வளர்ந்துருக்கிறதா. நேற்று நான் ஒரு இலை பார்த்தேன், இன்றைக்கு எத்தனை இலை இருக்கிறது? ரெண்டு இலை வந்திருக்கிறதா, மூன்று இலை வந்திருக்கிறதா, அல்லது கனிகள் அது கொடுத்துருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் செடி வளர்த்தவர்களுக்கு தெரியும், காலையில் எழுந்த உடனே முதலாவது போய் பார்க்கறது வளர்ந்துருக்கிறதா, நான் இவ்வளவு அதற்காக செய்கிறேனே, அதற்கு என்ன பிரச்சனை? மண் நல்லா இல்லையா, அதால் ஊட்டச்சத்து எடுக்க முடியலையா, என்ன பிரச்சனை, ஏன் வளரவில்லை என்று யோசித்து கொண்டிருப்போம். அது ஏன் நம்ம வாழ்க்கையில் அது வரலை? நேற்று இப்படி இருந்தேனே, இன்னைக்கு நான் என்ன ஒரு வளர்ச்சி என்னிடத்தில் காட்டுகிறேன்? என்னுடைய ஆத்மா எப்படி வளருகிறது? அப்படியே வருட ஒவ்வொரு நாள் ரெண்டு நாளை விடுவிடுங்கள். போன மாதம் நான் இப்படி இருந்தேன், இந்த மாதமும் அப்படியே இருக்கிறேனா? என்னால் என்னுடைய வேர் அப்படியே மேலோட்டமாக இருக்கிறது, இன்னும் ஆழமாக என்னுடைய வேர் போகும் பொழுது எனக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் இன்னும் அதிகமாக கிடைக்கிறது, என்னுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். பள்ளிக்கூடங்களில் நமக்கு ஆசிரியர் கடினமாக இருக்கிற பாடத்தை புரியும் வண்ணமாக எடுத்து கூறுவார், அப்பொழுது சுலபமாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் என்றால் அவரிடத்தில் கேட்போம், ஐயா எனக்கு இது புரியவில்லை, இதை சொல்லித்தாருங்கள் என்று கேட்போம். அதே மாதிரி இந்த உலகத்திலும் நமக்கு வருகிற கஷ்டத்திற்கு, வருகிற சோதனைகளுக்கு நாம் எப்படி அதை முறியடிக்க வேண்டும், எப்படி அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நமக்கு ஒரு மனிதர் இருக்கிறார். ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் எடுத்தவர்கள், ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம். ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம். அவருக்குள் எழுந்திருக்கிறேன். இந்த அவருக்குள் பக்கம் 326 பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இந்த அவர் யார் என்று நாம் முதலாவது வசனத்தின் பின்பகுதியை பார்த்தோம் என்றால், ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபாரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுகிற வசனத்தில் நாம் வாசிக்கிற ஆறாவது வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நான் வேர் விட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை அவருக்குள் தான் இருக்கிறது
என்று நாம் நினைத்து பிறரிடத்தில் கூறி ஒரு பெருமையோடு நாம் இருந்தோம் என்றால் இங்கு கூறப்பட்டிருக்கிற கண்டிஷன் என்னவென்றால் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வழியாக நாம் நடக்கிறோமா இல்லது கிறிஸ்தவன் என்று கிறிஸ்தவள் என்று பலர் உலகத்தில் இருக்கிறபடி நாம் வாழ்கிறோமா? நமக்கு தெளிவாக வசனம் கூறுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்றால் அவர் நடந்தபடி நானும் நடக்க வேண்டும். வேர் யார் மேல் இருக்கிறது? இந்த நேரத்தில் மறுபடியும் நான் வலியுறுத்துகிறேன், கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வேர் இருக்கும் பொழுது அவர் செய்த வழிகளை, அவர் நமக்கு காட்டின வழிகளை, அவர் நடந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், அவர் கூறின வழிகளை நாம் வாழ வேண்டும். இன்னொரு வசன பகுதியை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம், யோவான் 15வது அதிகாரம், யோவான் 15 பக்கம் 150வது பக்கம், யோவான் 15:1-8 வசனம். இது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. எடுத்தவர்கள், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானோ திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கறியிலே போடுகிறவர்கள் அவைகளை எரிந்து போ. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளை உங்களிலும் நிறுத்தியிருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார்கள் படுவார் எனக்கு சுஷ்டியாயிருப்பீர்கள், சீஷராயிருப்பீர்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையில் படித்திருப்போம். இந்த நாளிலும் மறுபடியும் நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார். அவருடைய நம்மளுடைய பிதா, அவருடைய தகப்பன் திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். ஒரு திராட்சை செடியில் நாம் கிளைகளாக, கொடிகளாக நாம் இருக்கிறோம். 5வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நாம் வாசித்ததான பகுதியின் 15வது, யோவான் 15:5 நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நம்மளால் ஒன்றும் செய்யக்கூடாது. நாம் அவரிடத்தில் அந்த திராட்சை செடியை நாம் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். பற்றி கொள்ளாமல் இருப்போம் என்றால், 6வது வசனத்தில், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போவும். 7வது 8வது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். இங்கு மறுபடியும் கடைசியாக நாம் பார்த்தோம், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள்.
அவர் காட்டின ஒரு வழி, அவர் மேல் நாம் வேர் கொண்டிருக்கும் பொழுது, அந்த திராட்சை செடியை நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சீஷராக இருக்கிறோம். அவரை நான் பற்றி கொண்டிருக்கிறேன் என்று கூறின என்பதாக என்னது தெரியப்பட வேண்டும் என்றால், நம் கனிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நான் பற்றி கொண்டு எந்த ஒரு கனிகளும் கொடுக்கவில்லை என்றால் நாம் எரிய அக்னியில் போடப்படுகிறோம், நாம் எரிந்து போகிறோம் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசன பகுதியை நாம் வாசிக்கலாம். ஒன்று யோவான் 1:6 வசனத்தை கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 யோவான் 1:6 நான் அவர் மேல் தான் வேர் கொண்டிருக்கிறேன், அவரையே பற்றி கொண்டிருக்கிறேன். வசனம் இதுதான் கூறுகிறது. ஆனால் என்னுடைய வழி வாசித்த வசனத்தில் இருளிலே நடக்கிற வழியாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம் என்று வசனம் தெளிவாக கூறுகிறது. என்னுடைய வழிகள் சத்தியத்தின்படி இருக்க வேண்டும், என்னுடைய வழிகள் இருளிலே இருக்கக்கூடாது. இருளில் இருந்தது என்றால் நான் சொல்வதெல்லாம் பொய்யாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையே ஒரு பொய்யாக இருக்கிறது. ஏன், எதற்காக நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்ற கேள்வி கண்டிப்பாக வரலாம். எத்தனையோ பேர் வேறு தெய்வத்தை கும்பிட்டு கொண்டு அல்லது சபைக்கே வராமல் இருக்கிறவர்களும் எத்தனையோ பேர் கோடீஸ்வரர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகள் எல்லாமே சந்திக்கப்பட்டு வருகிறது. நான் ஏன் சபைக்கு வர வேண்டும், எதற்கு நான் கஷ்டப்பட்டு இப்படி இயேசு கிறிஸ்து பண்ண காரியங்களை, அவர் கஷ்டப்பட்ட வாழ்க்கையை நான் எதற்காக வாழ வேண்டும், இந்த சந்தேகம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரலாம். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நான்காவது அதிகாரம் 12 வசனம் 165 12 வசனம் அவராலே வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். நம்மளுடைய நோக்கம் கிறிஸ்தவர்களாக நாம் என்ன நோக்கத்தோடு இருக்கிறோம், இந்த உலகத்தின் அந்தஸ்தா அல்லது நாம் இறந்த பின்பதாக தேவனிடத்தில் சேருகிறோமா, அவரிடத்தில் சேருவதற்கு நம்மளுடைய நோக்கம் இருக்கிறதா அல்லது இந்த உலக அந்தஸ்தா என்று பார்த்தோம் என்றால், கண்டிப்பாக உங்கள் கேள்வி எதற்காக நான் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதான கேள்வி இந்த பகுதியில் வரும். அந்தஸ்து பின்பதாக, உலக தேவைகள் பின்பதாக கண்டிப்பாக நமக்கு தேவைகள் இருக்குது உலகத்தில். ஆனால் செல்வம், பெரிய பங்களா, அந்தஸ்து, இதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் கண்டிப்பாக கிறிஸ்தவம் அது அல்ல. இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டால் உங்களுக்கு அநேக செல்வம் வரும், ஹெலிகாப்டரில் போகலாம், பிளேனில் போகலாம், அப்படி என்று கிறிஸ்தவம் அல்ல. உங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக தேவன் பார்ப்பார், ஆனால் அந்தஸ்துகளை தேடி கிறிஸ்தவம் அல்ல. மறுபடியும் நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். ஒரே வழிதான் ரட்சிக்கப்படணும்னா, ஒரே வழிதான். இதுக்கப்புறமும் நான் ஏன் அவரை பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது என்றால், நீங்கள் தான் யோசிக்கணும் உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது,
கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4:22-23, 24 மூன்று வசனங்களை கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபேசியர் 4:22-24 எபேசியர் 4வது அதிகாரம் 22-24 வரும். பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய அதாவது முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. நான் எப்படி முதலில் இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை என்ன நோக்கத்தில் இருந்தது, அதையெல்லாம் நான் களைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறேன். ஒரு தேவன் அவருடைய சாயலாக நம்மளை படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன். புதிய சரீரம், புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளாதபடிக்கு, அவர் மேல் வேர் கொள்ளாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் என்ன ஒரு வளர்ச்சி நம்மேல் இருக்கிறது, என்ன ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் முதலில் பார்த்த மாதிரி ஒரு செடி, அது சின்ன ஒரு வேர் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கஷ்டம் வரும் பொழுது, ஒரு சின்ன சோதனை வரும் பொழுது அது வேரோட புடுங்கி அது எங்கே இருக்குதுன்னே தெரியாத மாதிரி அது போய்விடும். நம்மளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது ஆழமான வேர் கொண்டு என்ன நடந்தாலும் இயேசு கிறிஸ்து எனக்கு பலமாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் மேல் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் மேல் வேர் கொண்டு இருக்கிறேன் என்ற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா என்று பார்க்கலாம். எப்படி நான் ஆழமான வேர் கொண்டு இருக்கிறேன் என்று ஒரு அடையாளம் கனிகள் என்று நாம் முன்பதாக வாசித்த வசனங்களில் பார்த்தோம். என்னென்ன கனிகள்? கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம் பக்கம் 262வது பக்கம் கலாத்தியர் 5:22 கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம் கலாத்தியர் 5:22 பக்கம் 262 ஆவியின் கனிகளாக நாம் இங்கு இத்தனை கனிகளை நாம் பார்க்கிறோம். ஒரு வேர் கொண்டு இருக்கிறோம் என்றால் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். முதல் கனியாக நாம் பார்க்கிறது என்ன பார்க்கிறோம்? அன்பு. முதல் கனியே அன்பு இருக்குதான்னு கேட்டால் எல்லாரும் கண்டிப்பாக அன்பாக இருக்கிறோம் என்று எளிதில் கூறுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்கலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் பக்கம் 233 1 கொரிந்தியர் 13:4-7 நான் வாசிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழியை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல்
சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு இருக்குதா எல்லார்ட்டையும்? இப்போ முதல் அன்புக்கு டெஃபினேஷன் என்னென்னா, நீடிய சாந்தம். ஒரு நம்மளுடைய தம்பியோ அண்ணனோ சொந்தக்காரரோ ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, முத வாட்டி மன்னிப்போம், ரெண்டு வாட்டி மன்னிப்போம், மூணு வாட்டி கொஞ்சம் மூஞ்சி சுழிப்போம், நாலாவது வாட்டி நீ எனக்கு தம்பியே இல்லை அப்படின்னு அந்த கண்டிஷனுக்கு போகிறவர்களை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இங்கே அன்பு முதல் கண்டிஷனே என்னென்னா, நீடிய சாந்தம். முதல் கனிகள் நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் படர் கொண்டு இருக்கும் பொழுது ஆவியின் கனியாக முதலில் கூறப்படுகிறது அன்பு. அன்புக்கு டெஃபினிஷன் முதல் டெஃபினிஷன் நீடிய சாந்தம். நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததென்றால் அன்பு மாறிவிடுகிறது. அன்பு தன்னை புகழாது, புகழ்ச்சி அதுவும் அன்பு இருக்கும்போது இருக்கக்கூடாது. இதில் என்ன இருக்குன்னா, சின்னதாக லைட்டாக ஒரு புகழ் தானே காட்டுறேன், லைட்டாக இப்படி காட்டிட்டு போயிடறேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அன்பு தன்னை புகழாது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 15:12 வாசிக்கலாம். யோவான் 15:12 பக்கம் 150 பக்கம். மறுபடியும் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டின வழியை நோக்கி நாம் வருகிறோம் என்றால், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாவியாக நாம் இருக்கும் பொழுது, அவருக்கு விரோதமாக நாம் பாவங்களை செய்த போதும் நம்மேல் காட்டின அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அந்த ஒரு அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நிச்சயமாக நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் வேர் கொண்டவர்களாக அவருடைய வழிகளை நாம் செறிவாக செய்யும் பொழுது, அவருடைய வழிகளில் நாம் செல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு கனி, ஒரு அன்பு நம்மிடத்தில் இருக்கும். அந்த பகுதி அந்த அதிகாரத்தின் 17 கூட வாசிக்கலாம். யோவான் 15:17 ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். ஒரு சபையாக நாம் கூட இருக்கிறோம், சகோதரிகள் சகோதரர்களாக இருக்கிறோம், நம்மிடத்தில் அந்த அன்பு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொரு மேல் காட்டின அன்பு நாம் ஒருவரில் ஒருவர் காட்டுகிறோமா? நாம் முதலில் பார்த்ததிலிருந்து ஒரு செடி அது வளர்கிறது, அதனுடைய வேர் ஆழமாக இருந்ததென்றால் அதற்கு என்ன ஒரு காற்று வந்தாலும் அந்த இருந்த இடத்தில் அது பலமாக பற்றி கொண்டு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரி ஒரு வேர் நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேனா, அவரை பற்றி கொண்டு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறேன்னா, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கனியுமே எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நாம் முதல் பார்த்த ஒரு கனி அன்பு. அன்பு நமக்கு இருக்கிறதா? அன்பு நீதிய சாந்தம் உடையது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நீடியமாக சாந்தம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்கும் பொழுது, ஒரு கனியாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அன்பு ஒரு கனியை நாம் பார்த்தோம். இப்படி எத்தனையோ கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருக்கிறதா என்பதை சோதித்து அறிய வேண்டும். என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவில், இயேசு கிறிஸ்துவில் என்னுடைய வாழ்க்கை வேர் கொண்டிருக்கிறதா,
அல்லது கிறிஸ்தவம் என்கிற மதம், கிறிஸ்தவம் என்று சொல்லுகிற அநேக மக்கள் மேல் என்னுடைய வாழ்க்கை வேர் கொண்டிருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சோதித்தறிகிற நிலையில் இருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Yes, I am.